தாயின் இழப்பினாலும் தந்தையின் சிறைவாசத்தினாலும் அநாதரவாக்கப்பட்டுள்ள அரசியல் கைதியின் குழந்தைகளுக்கு கொழும்பை தலைமையகமாக கொண்டு இயங்கும் நவோதியா மக்கள் முன்னணி கரம் கொடுத்துள்ளது. பத்து ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வரும் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளுக்கே இவ்வாறு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. ஜனாதிபதி, உங்களை தான் நான் கடவுளாக நினைத்து வேண்டுகின்றேன். எங்களது தந்தையை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனது அம்மாவும் இறந்து விட்டார். எனது அப்பா 10 வருடங்களாக சிறையில் உள்ளார். என் பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தனது அப்பாவோடு விளையாடி கொண்டிருப்பதை என்னால் பார்த்து கவலைப்படுகின்றேன். எனக்கும் என்ற அப்பாவும் வந்தால் நானும் அப்பாவோடு விளையாடும் போல ஆசையாக இருக்கின்றது. எங்கள் ஜனாதிபதி மாமா அப்பாவை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன். அயலவர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியுடன் தங்கள் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் இந்த பிள்ளைகளுக்கான முழு கல்வி செலவை நவோதயா மக்கள் முன்னணி இன்று முதலே ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளை கொழும்பிற்கு அழைத்து ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இன்று இந்த அறிவிப்பு குறித்து அமைப்பு வெளியிட்டுள்ளது.